श्रीमान वेंकटनाथार्यः कविताकीर्तिकेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांतगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धामवैजयन्ती विभूषणं अधराहितचारुवंशनालाः मकुटालम्बिमयूरपिञ्छमालाः हरिनीलतिलाविभङ्गनीलाः प्रतिभासन्तु ममान्तिमप्रयाणे। नमो இப்பொழுது ஸ்ரீமத் பாகவதத்தில் கர்தம பிரஜாபதிக்கும் தேவஹூதிக்கும் நடந்த விவாகம், இதன் மூலமாக ஒரு பர்த்தாவும் பத்னியும் கணவன் மனைவிகள் எப்படி இருக்க வேணும் என்கிறத பற்றி இதற்கு மின் உபன்யாசத்தில் நாம் பார்த்தோம். இதில் கடைசியில் அவர் என்ன சொல்கிறார், கர்தம பிரஜாபதி தான் வந்து பரிவிராஜக தர்மத்தை அனுஷ்டிக்கணும்னு ஆசைப்படுறேன், அதாவது சந்நியாசாசிரமத்தை சுவீகரிக்கணும், இந்த சம்சாரத்தில் இருந்ததெல்லாம் போறும் என்பதாக சொல்கிறார். அவ அப்போ சொல்லச்சே இவள் சொன்ன தேவஹூதி சொல்கிற ரொம்ப ஒரு சந்தோஷமான காரியம், அதாவது சர்வம் தத் பகவான் மஹ்யம் உபோவாக பிரதிஸ்ருதம் அதாபிமே பிரபன்னாயாக அபயம் தாத்துமருகதி என்று சொன்ன. எனக்கு நீர் என்ன பிரதிஜை பண்ணேரோ பிரதிஜை பண்ணத்தை நீர் பண்ணிட்டேன், அந்த வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன பிரதிஜை பண்ணேருன்னு, உனக்கு தகுந்த கணவனாக நான் இருப்பேன்னு சொல்லி சொன்ன, எல்லா விதத்திலையும் என்னை சந்தோஷப்படுத்தி எனக்கு தகுந்த கணவனாக நீர் இருந்துட்டேன், அந்த விஷயத்துல எனக்கு ஒன்றும் அதிருப்தி இல்லை. அதாபிமே பிரபன்னாயாக அபயம் தாத்து மருகதின்னு சொல்லி எல்லாம் சாதாரண கணவன் மனைவி அந்த பந்தம் மாத்திரம் இல்லை, இதை காட்டிலும் ஒருபடி மேலே இருந்துட்டுருக்கேன். நான் நீரே எல்லாமாகவும் எனக்கு இருந்துட்டுருக்கேன், ஆகையால நான் உண்மையே சரணமாக அடைந்தவளாக நான் இருக்கேன், எனக்கு அபயத்தை கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணேன். அப்போ சொல்லச்சு இந்த மாதிரி நமக்கு 9 பெண் குழந்தைய கொடுத்துருக்கீங்கோ, அந்த 9 பெண் குழந்தைய கொடுக்கச்சே அதை யார் ரட்சணம் பண்ணுறது, அவாவாலே பார்த்துக்கலாமா, வரனை பார்த்துக்கிற மாதிரி நாம் பண்ணுறது தர்மமா, அதுதான் எனக்கு புரியல என்று சொன்னார். ஏதாவதாலும் காலேன வியதிக்ராந்தேன மே பிரபோ இந்திரியார்த்த பிரசங்கேத பரித்யக்த பராத்மனா. சாதாரணமாக எல்லா மனைவிகளுமே தனக்கு வாய்த்த கணவனை தன்னது பாக்கியமாக நினைச்சுட்டு கொண்டாட வேண்டியது மனைவிகளுக்கு உண்டான தர்மம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லார் மாதிரி இல்லை, எல்லாருக்கும் மேல்பட்ட ஒரு நிலையில் நான் இருக்கேன்னு சொல்லி சொல்லணும். இப்படி ஒரு பிரம்மவித்தம் மகா தபஸ்வியாகவும் இருந்துருக்கிற ஒரு பர்த்தா எனக்கு கிடைச்சது என்னுடைய பாக்கியம்தான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஒரு உம்மை மாதிரி சாதுக்களோட கூட ஒரு சங்கமம் ஏற்பட்டதுன்னாக்க அதுவே எனக்கு பயத்தை போக்கடிச்சிடும், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை என்று சொன்னேன். லோகத்துல இருக்கிறவள்லாம் அசாதுக்களோட சங்கமம் ஏற்படுச்சே கூட அதையே போக்கியமாகவும் சந்தோஷமாகவும் நினைச்சுட்டு இருக்கா, அதுவே சாது ஜனங்களோட ஒரு சேர்றதுன்றது ஏற்பட்டதுன்னாக்க அது எவ்வளவு பெரிய பாக்கியம்ன்றது எனக்கு தான் தெரியும் என்பதாக சொல்ற. ஆனா உம்மோட நான் சேர்ந்து கூட எனக்கு சம்சாரத்திலேருந்து நிவர்த்தி வரணும்ன்ற ஆசை எனக்கு இன்னும் வரல. இப்படி 9 குழந்தைகள் நமக்கு ஆயிடுச்சு, இந்த 9 குழந்தைகளை யார் ரட்சிப்பா, அந்த 9 குழந்தைகளுக்கு தகுந்த கணவனை யார் ஏற்பாடு பண்ணுவா என்னன்னு தெரியாத நான் முயற்சின்னு இருக்கேன் நான். ஆனா
ஒரு விஷயம், பெருமாள் நம்மளை சிருஷ்டி பண்ண, சிருஷ்டி பண்ண பெருமாள் நம்ம எல்லாருக்கும் நல்லதுதான் பண்ண போறது. ஆனா அந்த விசுவாசம் எனக்கு, அந்த விசுவாசம்ன்றது என்னன்னா என்னாகுமோ என்னாகுமோன்னு ஒரு பயத்தோட நான் இருந்துட்டு இருக்கேன். சாகம் பகவதோ நூனம் வஞ்சிதா மாயையா திருடம் எத்வாம் விமுக்திதம் பிராப்பிய நமோபுட்சேய பந்தநாதே அப்படின்னு. நிச்சயமா நான் யோசனை பண்ணி பார்த்தேன்னா பகவானுடைய மாயையினால, இந்த அவித்யா கர்மாவனால நான் பீடிக்கப்பட்டவளாக நான் இருந்துட்டு இருக்கேன். அதனாலதான் என்னால வந்து இந்த குழந்தைகள் இந்த பந்தத்தை விட முடியாதவளாக நான் இருந்துட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்ற. இவள் வார்த்தையை கேட்ட உடனே மகர்ஷி சொல்ற, உன்னை அழ விட்டுட்டு நான் சன்னியாசாசிரமத்துக்கு போவேன்னு நினைச்சுக்காத, நீ விசாரப்படாத. மாகிதோ ராஜபுத்ரீத்தம் ஆத்மானம் பிரத்யநிந்திதே பகவான்ஸ்தே அக்ஷரே கர்ப்பம் மதுரா சம்பிரத்யதே சம்பிரபத்யதே என்ற. நீ பெரிய பாக்கியம் பண்ணிருக்க, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. என்ன அடைந்ததுனால ஒரு பாக்கியத்தை பண்ணிருக்கேன்றது ஒரு பங்கு இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் மேல ஒரு பாக்கியம் இருக்கு. பகவான் சாட்சாத் சிவன் நாராயணனே உன்னுடைய கர்ப்பத்துல இருந்து அவர் அவதாரம் பண்ண போறார், உன் மூலமாக அவதாரம் பண்ண போறார், நம்ம மூலமாக அவதாரம் பண்ண போறார். இதை காட்டிலும் பாக்கியம் வேற என்ன? திருத விரதாசி பத்ரந்தே தமேன நியமேனச்ச திரபோ திரவிண தானிஷ்ட ஸ்ரத்தையா சேஸ்வரம் பஜ. நீ ஈஸ்வரனை இந்த காலத்துல இப்போ என்னுடைய வீரியத்திலேருந்து ஒரு வியாஜமா வச்சுட்டு பெருமாளே உன்னிடத்துல அவதரிக்க போறார், உன்னுடைய கர்ப்பத்துல வரப்போறே, இந்த சன்னிவேசத்துல தபஸு இந்திரிய நிகிரகம் அதே மாதிரி ஒரு ஈஸ்வரனுக்கு உண்டான, ஈஸ்வரன்னா சாட்சாத் சிவன் நாராயணனுக்கு உண்டான பூஜைகள் எல்லாம் நீ பண்ணி பண்ணணும். சத்வயா ராஜித சுக்லஹா விதன்வன் மாமகம் மிசஹா சேத்தாதே ஹிருதய கிரந்திம் ஔதரியோ பிரம்மபாவனஹா. உன் மனசுல இருக்கிற கஷ்டங்கள் எல்லாத்தையும் அவர் போக்கடிச்சிருவே. இதுதான் இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான விஷயம். இவ் மனசுல என்ன கஷ்டம் இருந்துட்டு இருக்கு, இவன் மனசுல இருக்கிற கஷ்டம் மொத்தத்தையும் போக்கடிச்சிருவேன்னு. உனக்கு குழந்தையாக பறக்க போறவர் சாட்சாத் பகவான் சீமன் நாராயணன் தான், அவர் உன் மனசுல இருக்கிற கஷ்டத்தெல்லாம் போக்கடிக்க போறேர்னு சொல்லி சொன்னேர்னாக்க இதனுடைய தாத்பரியம் என்னன்னு பார்க்கணும். இப்ப இந்த 9 குழந்தைகளையும் நான் யாரு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு தெரியல, நீர் பற்று போறேன்னு சொல்றாரு. அந்த 9லேருந்து 10வதா பிறக்க போற குழந்தை, இந்த அவனுக்கு அக்கா 10 அக்காக்களை 9 அக்காக்களுக்கும் அவன் கல்யாணம் பண்ணி கொடுத்து கடமையை நிறைவேற்ற போறான்னு சொல்ல போறீங்களா, இல்ல வேற எந்த விதத்துல இவளுடைய கஷ்டத்தை போக்கடிக்க போற? இவளுடைய கஷ்டம் அந்த 9 குழந்தைகளை கடத்தேத்துறது மாத்திரம் இல்ல, இப்போ கர்தம பிரஜாபதி எப்படி இந்த ஆசிரமத்தை விட்டுட்டு, நான் சாதாரணமாக நானே துரிய ஆசிரமத்துக்கு போயிடுறேன், மோட்சாசிரமம்னு சொல்லக்கூடிய சன்னியாசிரமாசிரமத்தை சுவீகரிச்சுண்டு அந்த பக்தியோகாதிகள்லாம் பண்ணி எம்பருவான அடையிறேன்னு சொல்றேன். ஒரே சமயத்துல இந்த சம்சாரத்துல ஒரு 10 பற்றுன்றது அவருக்கு விட்டு போயிடுச்சு. அந்த மாதிரி எனக்கு சம்சாரத்தினுடைய ஒரு பந்தம் விடாமல் இருக்கு, இந்த பந்தம் விடுவதற்கு, இந்த சம்சார பற்று விடுவதற்கு நான் என்ன பண்ணணும்ன்றது தான் கேள்வி. அதுதான் அவளுடைய துக்கமும். அந்த துக்கத்துக்கும் பெருமாளே உனக்கு பறக்க போற குழந்தையே பதில் சொல்ல போற, நீ கவலைப்படாதேன்னு சொல்லி சொல்ற. தேவஹூத்யபி சந்தேசம் கௌரவேண பிரஜாபதேஹே சம்யக் ஸ்ரத்தாய புருஷம் கூடஸ்தம் அபஜத் குரும் தஸ்யாம் பகுதி காலே பகவான் மதுசூதனம் கார்தமம் வீரியமாபன்ன ஜஜ்ஞே அக்னிரிவ தாருணி. ஒரு நல்ல நாள்ல அவளிடத்திலிருந்து, அதாவது கர்தம பிரஜாபதியினுடைய வீரியம் வீரிய துவாரா இவள் மூலமாக, தேவஹூதி மூலமாக ஒரு நல்ல நாள்ல கபிலர் அவதாரம் பண்ணார். அவாதரியஸ்ததாம் வ்யோம்னே வாதித்ராணி கனா கனாஹாம் காயந்தி தம் ஸ்ம கந்தர்வாஹா நிருத்யந்த்யப்சரசோமுதா.
அந்த சமயத்துல பார்த்தோம்னாக்க எப்ப பெருமாள் அவதாரம் பண்ணாலும் நல்ல சுப நிமித்தங்கள் தான் ஏற்படும். காயந்தி தம்ஸ்ம கந்தர்வாக, கந்தர்வர்கள்லாம் பாடினார்கள்லாம், அப்சரசுகள்லாம் நர்த்தனம் ஆடினார்கள்லாம், எல்லாரும் நல்ல மனசோட தெளிர்ந்த தெளிந்த மனசோட இருந்துருக்காளா. அதோடு இல்லாத எல்லா ஜனங்கள்லையும் எல்லா இடத்துலையும் தீர்த்தங்கள்லாம் சன்மனுஷ்ய மனோயதான்னு மனுஷால் அதாவது சத்துக்களுடைய மனசு எப்படி தெளிந்து இருக்குமோ அந்த மாதிரி தெளிந்து சுத்தமான ஜலத்தோட இருந்துருக்காளாம். அதோடு இல்லாத இந்த இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு சன்னிவேசம் ஏற்படுறது. எல்லா தேவதைகளும் இந்த தேவஹூத்தியின் இடத்துலேருந்து அவதாரம் பண்ண கபிலரை, இவர் பேர் கபிலர்னு பேர் வைக்க போற, இந்த கர்தம பிரஜாபதியினுடைய குமாரர், அவர் சாட்சாத் சிவன் நாராயணன், அவருடைய அவதாரத்தை எல்லாரும் கொண்டாடினா. அந்த சமயத்துல பிரம்மா வருதார். அவர் சொல்றார், துவயா மே பஜிதிஸ்தாத கல்பித நிர்வலேகதா என்மே சஜ்ஜ கிருஹே வாக்கியம் பவான் மானத மானயன்னே ஏதாவத்யேவ சுஸ்ரூஷா காரியா பிதரி புத்திரகைஹி பாடமித்யனுமன்யேத கௌரவேண குரோர்வசாஹ. அதாவது பிரம்மா சொல்ற, கபடம் இல்லாமல் பூஜிக்கப்பட்டது, அந்த பிதாவினுடைய வார்த்தையை கௌரவத்துடன் யார் அப்படியே ஆகட்டும்னு அனுமதிக்கிறாளோ அவாதான் புத்திராளுக்கு பண்ற சிசுரூஷ, அதுதான் புத்திராளுக்கு பண்ற சிசுரூஷன்னு அர்த்தம்னு சொல்ற. என்ன அர்த்தம்னா, அப்பா அப்பா அம்மாக்களுக்கு சிசுரூஷ பண்றதுன்றது ஒவ்வொரு பையனுடையும் கடமை. அந்த சிசுரூஷ பண்றதுன்றது ஒரு சின்ன விஷயமா கூட இருக்கலாம், அப்பா அம்மா சொல்லச்சே சொன்ன உடனே ஆகட்டம்ப்பா செய்யறேன்னு சொல்லி சொல்லணும், அப்புறம் செய்யறமா செய்யலையான்றது அடுத்த விஷயம். அந்த முதல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் பண்ணா கூட அதுல ஒரு சந்துஷ்டி கிடையாது. அந்த சந்துஷ்டி அப்பாவுக்கு எப்ப வரும்னாக்க சொல்லச்சே செய்யறது தான் ஒரு சந்தோஷம். அத்ததான் சொல்ற, ஏதாவத்தேவ சுஸ்ரூஷா காரியா பிதரி புத்திர கைகி பாடம் இத் அனுமன்யேத கௌரவேண குரோர்வச்சகா. குரோர்வச்சகா அப்பாவுனுடைய வார்த்தைய பாடம் அப்படியே நான் பண்றேன், நீ பண்றியா பண்ணலையன்றதெல்லாம் அப்புறம் அதை ஒத்துக்கோ. இப்ப என்னாச்சு, உனக்கு இப்ப 9 குழந்தைகள் பிறந்திருக்க. இது பிரம்மா சொல்ற வார்த்தை. சர்வமேதம் பிரபாவைஹி ஸ்வைஹி பிரகயிஷ்யத்யநேகதாம் அத்தஹ தொம்ருஷி முக்கேபியோ யதாசீலம் யதாருஜி ஆத்மஜா பரிதேஹியத்ய விசிறணீஹி யசோபுவி. கர்தம பிரஜாபதியை பார்த்து அவர் சொல்ற, 9 புத்திரிகள், 9 பேர் உம மூலமாக இவெல்லாம் பிறந்திருக்கா, தேவஹூதிக்கும் உமக்கும் பிறந்திருக்கா. அப்படி இருக்கச்சே இவா எல்லாருக்கும் அவரவர்களுக்கு தகுந்த மாதிரி வரனை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறது தான் உம்முடைய கடமை, அதை நீர் பண்ணிடணும். அத்தகா துவயம் ரிஷிமுக்கேபியா யதாசீலம் யதாருச்சி. எத்தனையோ ரிஷிகள்லாம் இருக்கா, அத்தனை ரிஷிகள்ல யார் யாருக்கு கொடுக்கணுமோ யதாசீலம் யதாருச்சி, இந்த பெண்கள்லாம் யார விரும்புறாளோ அந்த விரும்புறவாளுக்கு நீ அவசியம் நீ பண்ணி கொடுத்துரும். ஆத்மஜாக பரதேசிய விஸ்திருணிஹி யசோபுவி. இப்படி இவா எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோமானா, வேலையில கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாக்க எல்லாரும் உம்மை கொண்டாடுவா. ஆகையால வேதாகம் ஆத்யம் புருஷம் அவதீர்ணம் சுவமாயையா பூதானாம் சேவதின் தேகம் பிப்ராணம் கபிலம் முனே. இன்னொரு விஷயமும் நான் தெரிஞ்சுட்டேன், உம்மை மூலமாக சர்வபூத சுகிருத்தாக இருந்துருக்கிற ஆதி புருஷனாக இருந்துருக்கிற சாட்சாத் சிவன் நாராயணனே கபிலராக அவதாரம் பண்ணிருக்கேன்றதும் தெரிஞ்சேன். ஞான விஜான யோகேன கர்மணா முத்தரன் ஜட்டாக கிரண்யகேசா பத்மாட்சா பத்ம முத்ரா பதாம்புஜா ஏஷ மானவிதே கர்ப்பம் பிரவிஷ்டா கைடபார்தனா அவித்யா சம்சய கிரந்திம் சித்வாகாம் விசரிஷ்யதி. இப்ப இவள் மூலமாக பறக்க போற அந்த கபிலரானவர் பூமியில சஞ்சாரம் பண்ணி
எல்லாருடைய பாபத்தையும் அவர் போக்கடிக்க போறேர், அவர் எவ்வளவு நல்ல காரியத்தெல்லாம் பண்ண போறேர். ஆகையால அந்த உம்முடைய கீர்த்தியும் அவர் வளர்க்க போறவராக அந்த கப்பலர் இருக்க போறே. இந்த சன்னிவேசத்துல உமக்கு நல்லது எதுன்னு கேட்டமானாக்க, இந்த பெண்கள் 9 பேருக்கும் நேர் கல்யாணம் பண்ணி கொடுக்கறது தான் உமக்கு நல்லதுன்னு சொல்லி சொன்னாராம். இப்படி பிரம்மா தான் மாத்திரமில்ல, அவரோட சனகசநந்தன சனத் சுஜாத சனத்குமாரால் நாரதர் முதல்வர்கள்லாம் ஆயிட்டு ஒரு ஆச்சரியமான விமானத்துல வர அவர் வந்து தேவஹூதியையும் கர்தம பிரஜாபதியும் அனுகிரகம் பண்ணிட்டு அவ மூலமா பிறக்க போற கபிலருக்கும் அவர் கபிலர்னு திருநாமம் வரப்போறதுன்றதையும் சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு கிளம்பி போறேறாம். அவரும் மகர்ஷியும் என்ன பண்ணிருந்தாக்க, தன்னுடைய பெண்களுக்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மகர்ஷிக்கு ஒவ்வொரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாராம். எங்கேருந்து எப்படி வருது பாருங்க, ராஜா தன் குழந்தைய ஒரு ரிஷிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த மனு ராஜா, அவர் ரிஷிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார், கர்தம பிரஜாபதி கல்யாணம் பண்ணி கொடுத்தார். கர்தம பிரஜாபதி என்ன பண்ணார், அவருக்கு பிறந்த 9 குழந்தைகளுக்கும் 9 மகர்ஷிகளுக்கு அவர் கல்யாணம் பண்ணி கொடுத்தார். மரீச்சையே கலாம் பிராதாத்து அனசூயாம் அசாத்திரையே, மரீச்சிக்கு கலான்னு பேரு, அந்த கலாவை ஒரு பெண் இவருடைய பெண் அந்த குழந்தைக்கு கலான்னு பேரு, அதை வந்து மரீச்சிக்கு மகர்ஷிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அத்திரி மகர்ஷிக்கு அனசூய பண்ணி கொடுத்த, அனசூயும் அத்திரியும் ரொம்ப ரொம்ப இங்க சொல்றவாள்னா பதி பத்னிகளுக்கு என்ன தர்மம் உண்டோ அந்த தர்மத்தை முக்கியமாக கடைபிடித்தவர்கள் அவள் அவர்கள்லாம். அனசூய சீதைக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவள், சீதைய அனசூய ரொம்ப அணைச்சுண்டு, அம்மா சீதா நீ காட்டுல வந்திருக்கிய என்ன ரொம்ப ஆதரவா பேசி தான் வச்சிருந்த ஆபரணத்தெல்லாம் கொடுத்து அனுகிரகித்தவள் அவள். அவளை அத்திரி மகர்ஷிக்கு கொடுத்தார். ஸ்ரத்தான்னு ஒரு பொண்ணு அவர் அங்கிரசுக்கு கொடுத்தார். புலஸ்திருக்கு அவருக்கு வந்து கதி யோகி கதின்றவளை புலகருக்கு புலஸ்திருக்கு கொடுத்தார். பதிவிரத்தையான கிரியைன்றவளுக்கு கிரதுவுக்கு கொடுத்தார். கியாதின்ற ஒரு பெண்ணை பிரகுவுக்கு கொடுத்தார். அருந்ததிய வசிஷ்டருக்கு கொடுத்தார். சாந்திய அதர்வாவுக்கு கொடுத்தார் என்று சொல்ற. இப்படி மகர்ஷிகளுக்கெல்லாம் 9 பேருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். தம் பொண்ணு 9 பேருக்கும் 9 மகர்ஷிகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். கிருததார நிமந்திரிதம் பிராதிஷ்டம் நந்திமா பன்னாக ஸ்வம் ஸ்வம் ஆசிரமம் ஆசிரம மண்டலம் சஜாவதீர்ணம் த்ரியுகம் ஆஜ்ஞாய விபுதர்ஷபம் விவிக்த உபசங்கம்ய பிரணம்ய சமபாஷத. இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்ற, பிராமணால கொண்டாடுறது ரொம்ப சந்தோஷமான விஷயம், பெண்களை கொண்டாடுறதும் சந்தோஷமான விஷயம். அதுல பதிவிரதகளா இருக்கிறவள் மாறி பிரம்மவித்தா இருக்கிறவா இவாள் எல்லாம் கொண்டாடுறது ரொம்ப நல்ல விஷயம். ஆனா இது எல்லாத்த காட்டிலும் ரொம்ப விசேஷமானது என்னன்னா, தம்பதிகளும் இருக்கச்சு ரெண்டு பேருமா சேர்ந்து கொண்டாடுறதுன்றது இருக்க, அது ரொம்ப ரொம்ப விசேஷம் என்பதாக சொல்ற. நம்ம சம்பிரதாயமே அந்த தம்பதிகளுடைய அனுகிரகத்தினாலதான் வருது, திவ்ய தம்பதிகளுடைய அனுகிரகத்தினாலதான் இருக்கு. எந்த ஒரு சமயத்திலையும் பெருமாளும் பிராட்டியும் பிரிஞ்சு இருக்கிறதுன்றதே இல்லை. இங்க மகர்ஷியும் சொல்றார், இப்ப 9 தம்பதிகள் இருக்காளோ இல்லையோ, இந்த 9 தம்பதிகளையும் கொண்டாடினாரா, இந்த 9 தம்பதிகளையும் ரெண்டு ரெண்டு பேரா நிக்க வச்சு நிக்க வச்சு அவளுக்கு எப்படிப்பட்ட என்ன சந்தோஷம் ஏற்படுமோ அப்படி சந்தோஷத்தை ஏற்படுத்தினர்னு சொல்லி சொல்றார். இந்த இடத்துல பிராதிஷ்டன் நந்திமா பன்னாகாம் ஸ்வம் ஸ்வம் ஆசிரம மண்டலம் சஜாவதீர்ண த்ரியுகமாஜ்ஞாய விபுதர்ஷபம் விவிக்தம் உபசங்கம்ய பிரணம்ய சமபாஷத. அப்போ அந்த சமயத்துல அவர் சொல்ல ஆரம்பிக்கிறேராம், அஹோ பாபச்சியமானாம் நிறையே ஸ்வைரமங்களைகி காலேன போயசா நூனம் பிரசீதந்தீக தேவதாக.
தேவதைகள்லாம் உண்மையிலேயே ரொம்ப தயாளுவானவர்கள். ஏன்னு கேட்டவனாக்க, எவ்வளவுதான் பாப்பம் பண்ணினவாளாக இருந்தாலும் கூட அவள்லாம் உம்மை அணுகினாள்னாக்க, யார தேவதைகளை அணுகினாள்னாக்க அவளுக்கும் அனுகிரகம் பண்றேர். இதுதான் தேவதைகளுக்கு இருக்கக்கூடிய விசேஷம். பகுஜன்ம விபக்வேன சம்யக் யோக சமாதினா திரஷ்டும் எதந்தே எதய சூன்யாகாரேஷு எத்பதம். அதாவது எத்தனையோ ஜென்மங்கள் அந்த சம்யக் யோகத்துக்கு வர்றது பரிசுத்தங்களான ஸ்தானத்துல இருந்து யதிகள்லாம் எம்பெருமானுடைய திருவடிய தியானம் பண்ண நினைக்கிறார். ஏ ஜன்ம கோட்டிபிர் உபார்ஜித சுத்த தர்மாக தேஷாம் பவச்சரண பக்தி அதீவ போக்யம்னு சொல்லி சொல்றார். பெருமாள் திருவடி போக்யமாக இருக்கிறதுக்கு இதுதான் ரொம்ப வசதி, ரொம்ப சந்தோஷமானதுன்னு நினைக்கிறதுக்கு ஏ ஜன்மக்கு எத்தனையோ கோட்டி கோட்டி ஜென்மாக்கள் புண்ணியம் பண்ணிருக்கணுமா. அத்தனை புண்ணியங்கள் பண்ணியிருந்தாதான் இவாள்லாம் வந்து கொண்டாட முடியும். இவாளால் அதாவது பகவானிடத்துல பக்தியே வரும்ன்றது சொல்ற. நாம இது சத்தியமான விஷயம், இதுல ஒன்றும் சந்தேகமே பட வேணாம். எத்தனையோ லோகத்துல, இப்ப லோகத்துல எத்தனை கோட்டி ஜனங்கள் இருக்கா, இது பாரத வருஷத்துல இருக்கிறவாளே எடுத்துக்க வேணாம், தேச விதேசம் எத்தனையோ ஜந்துக்கள்லாம் இருக்கு, கோட்டி கோட்டி ஜந்துக்கள்லாம் இருந்துருக்கு, அசங்கேயமான ஜந்துக்கள் எவ்வளவுன்னதே சொல்ல முடியாத ஜந்துக்கள்லாம் இருக்கு. இதுல பேர்ல எத்தனை பேர் பெருமாள் விஷயத்துல பக்தியோட இருந்துருக்கா, நெக்லிஜிபிள் பர்சன்ட், அதுல ஒண்ணுமே அதோட கம்பேரே பண்ண முடியாது. அப்ப அந்த பகவத் பக்தி வரத்துக்கு எத்தனையோ சுக்ருதம் பண்ணிருக்கணும், இல்லைன்னா அந்த பகவத் பக்தி வராது. இப்போ அந்த பெருமாளே என்ன பண்ணிருக்கேன்னாக்க, நம்மளுடைய பாக்கிய விசேஷம் இவர் சொல்லிக்கிறேன், இவர் ரெண்டு பேரும் சொல்லிக்கிட்டு நமக்கு குழந்தையா பறக்க போறேன்னு சொல்லி வரேன். கிரகேஷு ஜாத்தோ கிராமியானாம் யஸ்வானாம் பட்சபோஷணா ஸ்ரீயம் வாக்கியமிருதம் கர்த்தும் அவதீர்ணோசிமே கிரகே. அந்த கண்ணனை பார்த்து வசுதேவர் சொல்ற மாதிரி முதல் முதல்ல பார்த்து கபிலரை அவதாரம் பண்ணச்சே இவர் சாட்சாத் சிவன் நாராயணன் தான் என்பதை தெரிஞ்சுண்டு, கர்தம பிரஜாபதி தெரிஞ்சுண்டு அவரை வந்து கொண்டாடுறேராம். தானியேவதேபி ரூபாணி ரூபாணி பகவோஸ்தவா யானியானிச்ச ரோச்சந்தே ஸ்வஜனானாம் அரூபிணகாம். உமக்கு ரூபம் லோகத்துல சொல்லச்சே, சில பேர் பெருமாளுக்கு ரூபம் இருக்கு ரூபம் இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. ஆனா பெருமாளுக்கு ரூபம் இல்லைன்றது கிடையாது, பெருமாளுக்கு எப்பவும் ரூபம் உண்டு, பெருமாள் திவ்யமங்கள விக்கிரகத்தோட தான் இருந்திருக்கிறே தவிர மீதி பேர் சொல்ற மாதிரி ரூபம் இல்லாதெல்லாம் பெருமாள் இல்லவே இல்லை. அப்ப அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தோட அந்த பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகத்துக்கு சுபாசிரயம்னு பேர், மீதிக்கெல்லாம் அந்த பேர் கிடையாது. நம்மளுடைய தேகத்துக்கெல்லாம் கூட ஆசிரியத்துவம் இருக்கே தவிர சுபத்வம் கிடையாது. அந்த பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகத்துக்கு தான் சுபாசிரயத்துவம்ன்றது உண்டு. அதை சேவிச்ச மாத்திரத்தினாலேயே நம்மளுடைய பாப்பெல்லாம் போயிடும், அதுதான் அந்த இடத்துல விசேஷம். ஆகையால இப்படிப்பட்ட திவ்ய மங்களத்தோட இருந்துருக்கிற நீர் மனுஷாளுக்கு எதெந்தில் எப்படி எப்படி இருந்தா ருச்சிக்குமோ அப்படிலாம் நீர் சேவை சாய்க்கிறேன். ஹனுமான் ராமனா உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், ராமனாவை அவருக்கு சேவை சாய்க்கிறேன். சுவாமி தேசிகன் கிருஷ்ணனா சேவிக்கணும்னு ஆசைப்படுறே, கிருஷ்ணனா சேவை சாய்க்கிறேன். நம்மாழ்வார் கண்ணனா சேவை சாய்க்கணும்னு ஆசைப்படுறே, கண்ணனா சேவை சாய்க்கிறேன். இப்படி எல்லா விதமாகவும் பரம் பிரதானம் புருஷம் மகாந்தம் காலம் கவிம் திருவிருத்தம் லோகபாலம் ஆத்மானுபூத்தியனுகத பிரபஞ்சம் ஸ்வச்சந்த சக்தியும் கபிலம் பிரபத்தியே. ஸ்வச்சந்த சக்தி, அவர் சுதந்திரமான சக்தியை உடையவராக இருந்திருக்கிற கபிலரை நான் சரணமாக அடைகிறேன்னு சொல்லி அந்த இடத்துல அவரிடத்துல இவ ரெண்டு பேருமே தனக்கு குழந்தையாக பிறந்தா கூட அந்த குழந்தை சாட்சாத் சிவன் நாராயணன் தான் என்பதை தெரிஞ்சுட்டு அவரையும் கொண்டாடுறாளாம். இதுதான் இந்த இடத்துல விஷயம். ஆஸ்மாபிபிருச்சோத்ய பதிம் பிரஜானாம் துவயாவதீர்ணர்ன உக்தாத்த காமகாம்
परिव्रजत् पदवीम् आस्थितोऽहं चरिष्ये त्वां हृदियुञ्चन् विशोकः. நீர் இப்ப அவதாரம் பண்ணிட்டு இனிமேல் எனக்கு ஒன்றும் காரியம் இல்லை. ஆகையால நான் வந்து உம்மிடத்துல ஒப்படைச்சிட்டு நான் சன்னியாசாசிரமத்தை சுவீகரிச்சுக்கிறேன். இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டாக்க, ஜாயமா நோவை பிராமண ஸ்ரீபரிண பாஜாயதே என்பதாக சொல்ற ஒரு பிராமணனாக பிறக்கச்சே பிறக்கச்சையே கடங்காரன கடனாளியாக பிறக்கிறானா? ஒத்தரெண்ட கடம் இல்லை, மூணு பேருண்ட கடம், தேவதகளண்ட கடம், பித்திருக்கள்ண்ட கடம், ரிஷிகளிடத்துல கடம், மூணு பேரோட கடனோட அவன் பறக்கிறான். தேவதகளுடைய கடனை வரைச்சு கிரகஸ்தாசிரமத்தை சுவீகரிச்சுண்டு யாக யஜ்ஞெல்லாம் பண்ணி தேவதகளுடைய கடனை போக்கடிக்கிறான். ரிஷிகளுடைய கடனை வேதாத்தியனம் பண்ணி தானும் அத்தியனம் பண்ணி பிறர்களுக்கும் அத்தியாபனம் பண்ணி வச்சு அவளுக்கும் சொல்லி வச்சு அவளுடைய கடனை போக்கடிக்கிறார். மூணாவது கடன் குழந்தைகளை பெற்று இதன் மூலமா பித்திருக்களுடைய கடனை போக்கடிக்கிறார்னு சொன்னார். இப்ப ஏற்கனவே ஒன்பது பெண் குழந்தை பிறந்திருக்கு, அப்ப பித்திருக்களுடைய கடன் போலையா? இப்ப புத்திரன் பிறந்திருக்க கபிலரா பெருமாள் பிறந்த பிற்பாடுதான் கடன் போறதான்னு கேட்ட, அந்த பித்திருக்களுடைய கடனும் வரைச்சே சாஸ்திரம் சொல்றது புத்திரன் பிறந்தாதான் சொல்றது, அது பெண்ணு பிறக்கிறதுன்றது இருக்க இது ஒரு செகண்டரி தானே தவிர பிரதானமானதாக சொல்ல முடியாது. இப்படி என்ன கடன்லேருந்தும் விடுவிச்சுட்டேன், நான் பண்ண வேண்டிய கர்த்தவியங்களும் நான் செஞ்சு முடிச்சுட்டேன், ஆகையால நான் வந்து சன்னியாசாசிரமத்தை சுவீகரிச்சுக்கிறதுக்கு நீர் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்றேன். அப்போ பெருமாளே சொல்றேன், மயா பிரோக்தம் ஹி லோகஸ்ய பிரமாணம் சத்யலோகிகே அத ஜனிமயா துப்யம் எதவோச்சமிருதம் முனே ஏதன்மே ஜன்மலோகே அஸ்மின் லோகே அஸ்மின் முமுட்சூணாம் துராசயாத் பிரசங்கியானாய தத்வானாம் சம்மதாய ஆத்மதர்சனே ஏஷ ஆத்மபதோம் வ்யக்தோ நஷ்டக் காலேன பூயதா சம்பிரவர்த்தயிதும் தேகம் இமம் வித்திமயா பரதம். வாஸ்தவம் நேர் என்ன சொல்றது எல்லாமே சத்தியமான விஷயம். இப்படி நாம் நமக்கு குழந்தையா பிறந்ததுக்கு காரணம் என்னன்னா, நேர் ஏற்கனவே தபஸ் பண்ணு என்னையே குழந்தையாக பெறணும்னு சொல்றது. அதுக்காக நான் அன்னைக்கு சொல்லச்சே உமக்கு புத்திரனாக பிறக்க போறேன்னு சொன்னான் நானே, அந்த வார்த்தையை காப்பாத்துறதுக்காக உம்மிடத்திலிருந்து நான் இப்போ பிறந்தேன். பிறந்ததுன்றது என்னன்னா பெருமாளுடைய அவதாரம். இந்த அவதாரத்துல கர்தம பிரஜாபதியும் தேவகூதியும் தனக்கு தாய் தந்தையராக இருக்கட்டும்னு பெருமாள் சங்கல்பிச்ச, தான் சங்கல்பிச்சுண்டு அது பிரகாரம் ஆயிடுத்து. இந்த ஆத்ம மார்க்கம் என்னதுக்கு இது ரொம்ப மறைஞ்சு போயிடுச்சு. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருந்துட்டு இருக்கு. இந்த ஆத்ம மார்க்கம்னாக்க ஜீவாத்ம பரமாத்ம விஷயமான ஒரு தத்துவம், அது தெரியல. என்னன்னா ஜீவா நாம் தும்மே ஹம்மேன்னு பிறவாள் நம்மளை பார்த்து நீ என்ன சேர்ந்தவன்னு சொன்னா கிடையாதுப்பா, நான் என்ன சேர்ந்தவன் தான் அகம்மேன்னு திமிரிண்டு போறவளா தான் எல்லாரும் இருந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி சன்னிவேசத்துல வேதாந்தத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக அதை பிரவர்த்தனம் பண்றதுக்காக நான் இப்போ அவதாரம் பண்ணிருக்கேன் என்பதாக சொல்ற. இப்படி கபிலரால சொல்லப்பட்ட இவர் அவர் என்ன பண்ணிட்டார், இதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அவருக்கு. அவர் அங்கிருந்து அவர் தேவகூதிய கபிலர் இடத்துல விட்டுட்டு தான் வந்து சன்னியாசாசிரமத்தை சுவீகரிச்சுட்டேர் கர்த்தம பிரஜாபதி அவ ரெண்டு பேரும் இருந்துட்டு இருக்கா. அப்போ கபிலரும் தேவகூதியும் இருக்கச்சு தேவகூதி சொல்ற, இப்ப ஒரு விதத்துல கபிலர் தேவகூதிக்கு குழந்தையா போயிட்டார், இன்னொரு விதத்துல கபிலர் வந்து சாட்சாத் சீமன் நாராயணன்றதும் தேவகூதி தெரிஞ்சுட்டா. இப்ப அவளுக்கு அவரிடத்துல இருந்து உபதேசம் பெறணும்னு ஆசையா போயிடுச்சு. இப்ப அவ கேக்குறா, தேவகூதி கேக்குறா கபிலர் இடத்துல, என்னுடைய பர்த்தா கர்தம பிரஜாபதிக்கு இந்த சம்சாரத்தை ஒரே க்ஷணத்துல விட்டுட்டு மோட்சாசிரமத்தை ஸ்வீகாரம் பண்ணிண்டு
தான் நல்ல ஒரு இதுல அடையணும்னு சொல்லி பக்தியோகம் பண்ணி மோட்சத்தை அடையிறதுக்கு அவர் போறேன். என்னால அந்த மாதிரி போக முடியாது போயிடுத்து. எனக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இன்னும் ஏற்படாத இருந்துருக்கு. இப்ப ஆனா அதே சமயத்துல எனக்கும் மோட்சாசிரமத்துல அதாவது மோட்சத்துக்கு போகணும்னு ஆசையா இருக்கு. இதுக்கு என்ன பண்ணணும்ன்றத நீரே எனக்கு உபதேசம் பண்ணும் என்று சொல்ற. அப்ப மோட்சத்துக்கு போறதுக்கு உபாயமாக இருந்துருக்கிற பக்தி யோகத்தை உபதேசம் பண்றேர் பெருமாள். யோக ஆத்யாத்மிக பும்சாம் மதோ நிசிரேயசாயமே அத்தியந்தோபரதிர்யத்ர துக்கஸ்யச சுகஸ்யச. அத்தியந்த உபரதிஹி துக்கஸ்யச சுகஸ்யச. துக்கம் சுகம் சுகதுக்கம்ன்றது இல்லவே இல்லாத ஒரு இடம் எதுன்னாக்க அது சிவைகுண்டம் ஒண்ணுதான். அப்ப ஈக்குவலிபிரியமா நையாய்க்கெல்லாம் மோட்சத்துல சுகமும் கிடையாது துக்கமும் கிடையாது பாஷாண கல்பம்னு சொல்லி சொல்றான். இப்ப அந்த மாதிரி இத்த போய் உபதேசம் பண்ண போறாரா இவர்னு கேட்ட அப்படி இல்லை. சுகதுக்கம் இல்லாததுன்னா பிராகிருதமான சரீரத்தினால வரக்கூடிய சுகதுக்கங்கள் இல்லாத ஒரு நிலை. சிவைகுண்டத்துக்கு போனா பகவத் அனுபவத்தினால நமக்கு நல்ல கதி ஏற்படுறதோடு இல்லை பரிபூர்ண பிரம்மானுபவம் ஏற்படுறது. அதனால சந்தோஷம் ஏற்பட போறது ஆனந்தம் தான் ஏற்பட போறது. அந்த ஆனந்தத்துக்கு வரச்சே கொண்டாட வேண்டிய ஒரு நிலை தான். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. குணேஷு சக்தம் பந்தாய ரதம் வா பும்சி முக்தயே சேதக்கல்வஸ்ய பந்தாய முக்தயே தாத்மனோமதம். இந்த மனசு இருக்கே இதுதான் ஜீவாத்மாவனுடைய முக்திக்கோ அல்லது இந்த சம்சாரத்திலேயே தெளிச்சுண்டு இருக்கிறதுக்கோ காரணமாக இருந்துருக்கு. மனசு இந்த சம்சாரத்திலேருந்து விடுபட்டுனாக்க ஜீவாத்மாவனிடத்துல அதாவது நிச்சயமா இந்த ஜீவாத்மா முக்தி அடைஞ்சிடும். அது இல்லாத போறது உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் சொல்லிட்டு தொழுதெழு என் மனநேன்னு சொல்லி மனசை குறிச்சு ஆழ்வார் சொல்ற. இப்ப இந்த மனசு தான் எல்லாத்துக்கும் பிரதான காரணமாக இருந்துருக்கு. நம்மளை அழிக்கிறது எதுன்னா அகம் மமாபிமானோத்தைஹி காமலோபாதிபிஹி மலைஹி வீதம் எதா மனஹா சுத்தம் அதுக்கம் அசுகம் சமம். நானு என்னுடையது என்கிற ஒரு எண்ணத்திலேருந்து விடுபடணும். அதே மாதிரி சுத்த மனசா இருந்துட்டு துக்கம் சுகம் ரெண்டத்தையும் சமமாக பாவிக்கணும். இப்படிப்பட்ட ஒரு நிலை எப்ப வருதோ அப்பதான் மோட்சம் வரும். ததா புருஷ ஆத்மானம் கேவலம் பிரகிருதே பரம் நிரந்தரம் ஸ்வயஞ்சோதிஹி அனிமான் அகண்டிதம். அப்போ அந்த மாதிரி ஒரு நிலை வந்துட்டோம்னாக்க ஜோதிஷான் ஜோதிஷன்னு சொல்லக்கூடிய பரமாத்மாவை அடையிற நிலை அவனுக்கு ஏற்படுவோம். முதல் அதாவது சீதோஷ்ணாதிகளை சகிச்சுக்கிறவா நல்ல கருணை உள்ளம் படைத்தவர்களாக இருந்திருக்க எல்லா உயிர்களுக்கும் சுகுருத்தாக இருந்திருக்கிறவா யாருக்குமே எதிரியாக இல்லாத இருந்திருக்கிறது சாந்தாக சாதவாக சாது பூஷணாக சாந்தாக சாஸ்திரத்தை எட்டி நடப்புறா. இது நல்லொழுக்கம் இருக்க அதையே பூஷணமாக இருக்குவா. இப்படி இப்படி சித்தவர்த்தியுடன் என்னோட திருடமா பக்தி பண்றவா யார் இருக்காளோ அவள்லாம் மோட்சத்தை அடைவா. ஆகையால இந்த பக்தி யோகம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சாது சங்கமுன்றது ரொம்ப முக்கியம். அந்த சாதுக்களோட சேர்ந்து அவளோட கூட யமனேம பிராணாயாம பிரத்யாகாராதி பக்தி யோகத்தை அனுஷ்டிச்சாக்க மோட்சம் ஏற்படும் என்பதாக கபிலர் தேவஹூதிக்கு உபதேசம் பண்ற. இப்படி தேவஹூதியும் பெருமாளிடத்திலிருந்து மோட்சோபாயத்தை தெரிஞ்சுண்டு தானும் நல்ல கதியை அடையிறதுக்காக பிரயத்னப்பட்டாள் என்பதாக சொல்ற. இந்த இடத்துல போன வாரத்துல கேட்ட கேள்வி மொத்தத்துக்கும் பதில் வந்துடுத்து. பர்த்தாவா இருக்கிறவ சம்சாரத்தை விட்டு போகணும்னாக்க தன்னுடைய கடமையை நிறைவேற்றாத போகக்கூடாதுன்னு சொன்ன. அதே மாதிரிதான் கடமையை நிறைவேற்றிட்டு தான் போனேரே தவிர கடமையை நிறைவேற்றாத போகல. தாம் விட்டு போகச்சே
பாரியைக்கு ஒரு ஆசிரயத்தை ஏற்படுத்திட்டு போகணும். அதாவது பர்த்தா சன்னியாசியா போனார்னாக்க மனைவிக்கு அவ இருக்கிற காலத்தை அவளை ரட்சணத்துக்கு யாரனா ஒருத்தரை ஏற்படுத்திட்டு போகணும். அந்த ரீதியில தான் கபிலர் அவதாரம் பண்ணேர், அவரிடத்துல ஒப்படைச்சிட்டு தான் போனேர். ஆகையால ஆசிரம தர்மத்தை பூர்த்தியா அனுஷ்டிச்சேர் கர்த்தம பிரஜாபதி என்பதுல சந்தேகமே இல்லை. அந்த கபிலர் சாங்கிய யோகம்னு சொல்லக்கூடிய சித்தாந்தத்தை பிரவர்த்தனம் பண்ணேர். அதுல சில விஷயங்கள் நமக்கு ஏற்புடையதாக இருக்கு, சிலது ஏற்புடையதாக இல்லை. இதை பத்தி பெரிய விசாரம் பண்ற ஸ்மிருதி அதிகரணம்னு ஒரு அதிகரணம் ஸ்ரீபாஷ்யத்துல ரிஷிம் பிரசூத்தம் கபிலம்னு சொல்லி சாட்சாத் பெருமாளுடைய அவதாரமாகவே இருந்துருக்கிற கபிலர் தானே அந்த சாங்கிய மதத்தை உபதேசம் பண்ணு. ஆகையால அந்த சாங்கிய மதம் பிராமாணிக்கம் தான் சொல்ற. சாங்கிய மதத்துல என்ன ஒரு கஷ்டம்னா, ஒரு சாரார் ஈஸ்வரனையே ஒத்துக்கல, ஜீவன் பிரகிருதி ரெண்டையும் தான் ஒத்துக்கிறா. ஒத்தர் சேஸ்வர சாங்கியால் இருக்கா, அவ ரொம்ப குறவு. இன்னும் மீதி பேர் என்ன பண்றாருன்னா, பிரகிருதி தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருந்துருக்கு, ஜீவன் சன்னிதானம் மாத்திரம் இருந்தா போறோம், பிரகிருதி எல்லாத்தையும் பண்றதுன்னு எல்லாம் சொல்லி சொல்றா. அதே மாதிரி பிரகிருதி உபாதான காரணமாக இருந்துருக்கு, ஜீவன் நிமித்த காரணமாக இருந்துருக்குன்னு சொல்ற. இதெல்லாம் நமக்கு சில விஷயங்கள்ல வரைச்சே நம்ம விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்துக்கு ஏற்புடையதாக இல்லை. அந்த விசிஷ்டாத்வைத சித்தாந்தம்னு சொல்றத காட்டிலும் வேதாந்த வாக்கியங்கள்ல சொல்லப்பட்டவைக்கு கொஞ்சம் முரண்பாடு ஏற்படுறது. ஆனா அது எல்லாத்துக்கும் சமாதானம் இருந்துருக்கு. அதுல வந்து இப்ப பிரகஸ்பதி பிரவர்த்தனம் பண்ண மாதிரி இப்ப ஓரளவு தெளிவிப்பதற்காக மகர்ஷி கபிலராக அவதாரம் பண்ணி முதல்ல ஒரு தெளிவை ஏற்படுத்தினார். அதுக்கப்புறமா போக போக ஒரு விசேஷமான ஒரு தெளிவை ஏற்படுத்தினார்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.